நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டப்பேரவையில் பட்டினம்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் வயது 28, திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த சுரேஷ் 28 ஆகிய இருவரையும் விசாரணைக்காக தலைமைச் செயலை குடியிருப்பு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். காவல் நிலையத்தில் விக்னேஷ் மர்மமான முறையில் மரணம் அடைந்துள்ளார். இந்த மர்மமான மரணம் குறித்து நான் சட்டமன்றத்திலே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையிலே கொண்டு வந்து அதற்கு மாண்பு முதலமைச்சர்களும் பதிலளித்தார்கள். மாண்பு முதலமைச்சர்கள் பதிலளிக்கின்ற பொழுது இந்த மர்மமான முறையில் விக்னேஷ் அவர்கள் இறந்துள்ளதாகவும் இது முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அன்றைய தினம் இந்த சிறப்பு கவன தீர்மானத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து 19/4/2022 காலை விக்னேஷ் மற்றும் சுரேஷ் இருவருக்கும் காலை உணவு கொடுக்கப்பட்டதாகவும், விக்னேஷ் காலை உணவு சாப்பிட்ட பிறகு வாந்தி எடுத்து பிறகு வலிப்பு வந்தவுடன் அருகில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக அரசு கீழ்பாக்கம் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டார் என்றும், அங்கே சேர்க்கப்பட்ட சுரேஷை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பொழுது அவர் இறந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் இன்றைய தினம் விக்னேஷுடைய உடற்குறு ஆய்வு அறிக்கை வெளிவந்துள்ளது. அதில் விக்னேஷ் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும், அந்த தாக்குதலே தலையிலே பலத்த காயம் ஏற்பட்டதாகவும், முகத்தின் தாடை பகுதி, தோள்பட்டை, இடது தொடையின் நடுப்பகுதி முதல் கீழ் முட்டி வரை என பல்வேறு இடங்களில் 13 இடங்களில் இரத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், அதில் இரத்த கசிவு ஏற்பட்டு உள்ளதாகவும், வலதுகால் எலும்பு முறிவு மற்றும் பாதங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கின்றது. ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே விக்னேஷ் மரணத்தில் குறிப்பிட்ட செய்தியும், தற்போது விக்னேஷனுடைய உடற்குறு ஆய்வில் தெரிவிக்கப்பட்ட செய்தியும் முரண்பட்டு உள்ள காரணத்தினால் இந்த வழக்கு நேர்மையாக முறையாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு நாங்கள் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்தோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை ஏற்காமல் சிபிசிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைத்தாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வழக்கு நேர்மையாக முறையாக நடைபெற வேண்டும் என்றால் சிபிஐயிடம் ஒப்படைத்தால்தான் இந்த வழக்கு முறையாக நடைபெறும். அது மட்டுமல்ல, மாண்பு முதலமைச்சர் தெரிவிக்கின்ற பொழுது நான் குறிப்பிட்டவாறு, அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டவாறு முதலமைச்சர் அளித்த பதில், பல்வேறு இடங்களிலே காயம் ஏற்பட்டிருக்கின்றது, அதனால் இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆக முதலமைச்சரே கொலை வழக்காக பதிவு செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்ட பிறகு நம்முடைய காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே இந்த வழக்கை விசாரித்தால் இந்த வழக்கு நியாயமாக முறையாக நடைபெறாது, நியாயம் கிடைக்காது. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டுமென்றால் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் நான் முதலமைச்சர் அவர்கள் சிபிசிஐயிடம் ஒப்படைத்து தான் இந்த வழக்கு நடைபெறும் என்று தெரிவித்த காரணத்தினாலே அதை எதிர்த்து நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கின்றோம். இது ஒன்று. மற்றொன்று, தருமாபுரம் ஆதீனம் 500 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அதற்கு அங்கே இருக்கின்ற மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தடை வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆன்மீகம் சார்ந்தது. இது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களை பழிவாங்குகின்ற நோக்கத்தோடு அவர்கள் இந்த பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியை தடை செய்திருக்கின்றார்கள். இது காலங்காலமாக நடைபெற்று வருகின்ற ஒரு நிகழ்வு. அதுவும் அங்கே இருக்கின்ற
பல்லாக்கு தூக்குபவர்கள் பாரம்பரியமாக அந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்கள் அந்த நிகழ்ச்சி நடத்தி வருகின்றார்கள். அதுவும் அவருடைய அந்த ஆதீன எல்லைக்குள்ளு தான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இதை தடை செய்யவே அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இருந்தாலும் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில அரசியல் காரணத்திற்காக இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சியை மாவட்ட வருவாய் துறை தடை செய்திருக்கிறது கண்டிக்கத்தக்கது. இதையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இது குறித்து மதுரை ஆதீனம் அவர்கள் கருத்து தெரிவித்ததை காரணத்தை காட்டி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடப்பட்டிருக்கின்றது. இதுவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது ஆன்மீகத்தில் இந்த அரசு தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுவானவர், எங்களுடைய உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார், அவருடைய கருத்தை சொன்னார். மாண்புமிகு முதலமைச்சர் பொதுவானவர், எல்லா மதத்துக்கும் சமமானவர், பல்வேறு மதங்களுக்கு பண்டிகைகளிலும் திருவிழாக்காலிலும் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாது ஏன் என்று குறிப்பிட்டார். உடனே அதை அவைக்குறிப்பிலிருந்து சட்டப்பேரவைத்தில் நீக்கிவிட்டார்கள். நான் அது குறித்து மீண்டும் அரசுடைய கவனத்தில் கொண்டு சென்றேன். ஆகவே முதலமைச்சர் என்பவர் பொதுவானவர், அவர் எந்த கட்சியும் சாராதவர், எந்த மதத்துக்கும் சாராதவர். ஆகவே பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு பண்டிகைகளிலும் திருவிழாக்களிலும் வாழ்த்து சொல்கின்ற பொழுது ஏன் முதலமைச்சர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்ற கேள்வி எழுப்பினோம். ஆனால் அதற்கு பதில் கிடைக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சர் அனைவருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம், கோரிக்கை. அதுதான் மக்களுடைய எண்ணமும். சார், நாளையோட திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவேற்றும்போது எதிர்க்கட்சியா இந்த ஓராண்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொன்ன செய்தி எல்லாம் பாருங்க, எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெறுவது நீங்களே தெரிஞ்சுங்க. இப்ப நான் இவ்வளவு செய்தி சொன்னேன்ல, இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் தானே. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. விக்னேஷ் என்ற இளைஞனை காவல்துறை சேர்ந்த காவலர்கள் கொடூரமான முறையில் தாக்கி அந்த தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் இறந்திருக்கின்றார். இன்றைக்கு நாட்டுடைய முதலமைச்சரே இதை கொலவழக்காக பதிவு செய்யப்படும் என்று அவரே சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் பல இடத்துல நிகழ்ந்திருக்கின்றது. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை, அதனால் போக்சோ சட்டத்தில் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு ரவுடிகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு சுற்றுலா செல்வதைப் போல இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு போதைப்பொருள் சர்வசாதாரணமாக எல்லா பகுதியிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைக்கு டிஜிபி அவர்களே தெரிவித்திருக்கின்றார்கள், ஆப்ரேஷன் கஞ்சா 2.0 என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அண்டை மாநிலத்திலிருந்து அதிக அளவிலே போதைப்பொருள் தமிழகத்திலே கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, போதை மாத்திரை மூலமாகவும் விற்பனை செய்யப்படுவதாக பத்திரிகை ஊடக செய்தி தெரிவிக்கின்றன. ஆக இந்த ஓராண்டு காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டது. ஊழல் இல்லாத துறைகளே இல்லை. ஆக இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அரசு ஒரு திறமையற்ற அரசு என்பதை நிறுவனமாகிக்கு இந்த ஓராண்டு காலத்திலே இதில் என்ன தேவை? அவருடைய வளாகத்துக்குள்ள பட்டின பிரவேச நிகழ்ச்சி நடைபெறுது, பொதுவான இடத்துல இல்லை. இது தடை செய்வதற்கு இன்றைக்கு ஆர்டிகல் 25-26 மாநில அரசுக்கு தடை செய்வதற்கு எந்த அதிகாரம் இல்லை என்பது சட்டம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆதீன எல்லைக்குள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் எப்படி சட்ட விதிமீறல் மீறப்படும்? இது எல்லா மதத்தில் நடக்கின்ற சம்பவங்கள், எல்லா மதத்தின் அடிப்படையில் அங்கே சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இன்றைய ஓராண்டு இரண்டாண்டுகளில் 500 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால்புரட்சியின் காரணமாக இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சியை தடை செய்தது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் மனிதன் இது கட்டாயப்படுத்தலாம் தூக்கவில்லை. இதை அவர்கள் அவருடைய விருப்பப்பட்டு மாதா குரு சொல்வார்களே, அவர் பக்தியோடு அவர்கள் அதை எடுத்து செல்கின்றார்கள்.
அது மட்டும் இல்லை, ஓராண்டு காலத்தில் கடுமையான விலைவாசி உயர்ந்திருக்குது. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்றப்படல. 2-1 மட்டும் நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் அவர் சொல்வது 70% கோரிக்கையில் நிறைவேற்றப்பட்டதான ஒரு தவறான பொய்யான செய்தியை இன்றைக்கி விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு விளம்பரம் தான் முக்கியம். எப்போ பார்த்தாலும் உங்கள் ஊடகமும் பத்திரிகையும் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது, விளம்பரப்படுத்திட்டு இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் மனசாட்சி பிடி சொல்லுங்கள், இந்த ஓராண்டு காலத்தில் என்ன கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மறைவுக்கு பிறகு 4 வருஷம் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடைபெற்றது. எவ்வளவு திட்டங்களை நான் நிறைவேற்றிருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம், எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டாந்தோம், அதோட 6 சட்டக்கல்லூரியை கொண்டாந்தோம், அதோட மட்டும் இல்லாமல் கால்நடை பூங்கா கொண்டு வந்தோம், குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா மறைவுக்கு பிறகு சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தார் சாலை அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு நிலையை எட்டினோம். எந்த மாநிலத்தில் உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்குதோ அந்த மாநிலத்திலாம் தொழில் துவங்க வருவாங்க. அதிகமான தொழிற்சாலை துவங்குவதற்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டை 2017 நடத்தினாங்க. அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 2019 நடத்தினோம். இதனால் தொழில் முதலீட்டை ஈர்த்த மாநிலம் தமிழ்நாடு. அதை நடத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதனால் லட்சக்கணக்கான ஒரு வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாவே மின்வெட்டு வந்துடும். 2006-2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 2006 அம்மாவோட ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது உபரி மின்சாரம் இருந்தது. அம்மா ஆட்சி காலத்தில் உபரி மின்சாரம் இருந்தது. 2006 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 2006-2012 கடுமையான மின்வெட்டு. இப்பொழுதும் 10 ஆண்டு காலம் இதையும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரம் வழங்கினாங்க. அதே போல் 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம். இதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் வந்தது, விவசாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம், முழுமையாக கொடுத்தோம். அதே போல் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக பார்த்து கொண்டோம். ஆனால் இன்றைய தினம் கடுமையான மின்வெட்டு நிலவி கொண்டிருக்கின்றது அனைவருக்குமே தெரியும். ஆகவே இந்த ஓராண்டுகளை இந்த அரசு திறமையற்ற அரசு என்பது எல்லா துறையின் வாயிலாக தெள்ள தெளிவாக தெரிகிறது. அந்த மருத்துவக்